அவங்களுக்கு முடியும். ஐக்கிய நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற கல்வி பொறுத்தராதர சாதாரணத்துல கட்சி எழுதுகின்ற 2022 கட்சிக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கான ஒரு இலவச கருத்தரங்கு தொடர். அதுல இன்றைக்கு வந்து நம்ம வர்த்தகம் பணியக்கல்வியும் கணக்கெடுங்கிற பாடத்தை நம்ம இன்றைக்கு பார்க்கணும். பணியக்கல்வியும் கணக்கெடுங்கிற பாடத்தை பார்க்க போறோம். நம்ம பாடத்துக்கிட்ட போவோமா? என்ன மாதிரி கதைக்கிற விளங்குதா? தெரியும், இந்த பணிய கல்வி கணக்கெடுங்கிற பாடம் வந்து ஒரு தெரிவு பாடம், பாஸ்கட் சப்ஜெக்ட் இருக்கிற பாடம். அப்ப நிறைய மாணவர்கள் இந்த பாடத்தை எடுக்கிற விதம் குறைவு. நிறைய மாணவர்கள் இந்த பாடத்தை எடுக்கிற விதம் குறைவு. என்னடா இது, ஒரு கடினமான பாடம் நினைச்சு நம்ம அதை தவற வருவோம். அவ்வாறான ஒரு இல்ல, ஒரு சந்தர்ப்பம், ஒரு எதிர்காலத்துல நல்ல ஒரு துறையை தெரிவு செய்யறது அல்லது என்ன துறையை தெரிவு செஞ்சாலும் இந்த வணிகமும் கணக்கெடுப்பு கல்வி அறிமுகம் எல்லா மாணவர்களுக்கும் எல்லோருக்கும் என்ன எல்லா பிரிவினர்களுக்கும் தேவைப்பட இருக்கும். எனவே அது ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த மட்டத்துல நீங்க இந்த பாடத்தை கற்றுக்கொள்வது, அது அடிப்படைகள் என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி கண்டுகொள்றது அறிந்து கொள்வது உங்களுக்கு ஒரு கட்டாயம் ஒரு சந்தர்ப்பமா அமையும். அந்த வகையில நம்ம இந்த வணிக கல்வி கணக்கெடுங்கிற பாடத்துல வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து தரம் 10 11 தரம் 10 எத்தனை அளவு 12 அத்தியாயங்கள் 12 அலகுகள். அதே போன்று தரம் 11 இது 8 அலைகள் மொத்தமா இருக்கிற அலைகள் முதலாவது முதலாவது வினா கட்டாய வினா. முதலாவது வினாவில் ஒவ்வொரு வினாவிலையும் இந்த முதலாவது வினா வந்து 10 கேள்விகள் உள்ளடக்கும். இதுல வந்து 20 புள்ளிகள் கிடைக்கும். இதுக்கு பிறகு ஒவ்வொரு பிரிவிலையும் வந்து 3வது அதே போன்று 4வது அதே போன்று 5வது வினா. இதுல நீங்க ஏதாவது ஒரு வினாக்களை தான் தெரிவிச்சு ஏதாவது ஒரு இணை வினாக்கள் எதிர்காக தெரிவு செய்யும். 3 தெரிவு செய்யலாம், 4 தெரிவு செய்யலாம், அல்லது 3, 5, 4, 5 இது கூட விருப்பத்தை கொடுக்கும். எனவே இந்த வினாக்கள் ஒரு வினாவுக்கு வந்து 8 புள்ளிகள், ஒரு வினாவுக்கு 8 புள்ளிகள், இரு வினாவுக்கு 14 புள்ளிகள் கிடைக்கும். 16 மார்க்ஸ் கிடைக்கும். அதே போன்று அடுத்த செக்ஷன்ல 6, 2, 3, 4 முதலாவது வினா கட்டாய வினா அதுல 20 புள்ளிகள், அடுத்தது 2, 3, 4 இந்த வினாக்கள் இரு வினாக்களை தெரிவு செய்வோம். இரு வினாக்களை தெரிவு செய்வோம். அடுத்தது பார்த்தோம்னா 5, 6, 7 இந்த 3 வினாக்களையும் இதுலையும் இரு வினாக்களை தெரிவு செய்வோம். ஏதாவது இரு வினாக்களை தெரிவு செய்வோம். அப்ப இந்த இரு வினாக்களை தெரிவு செய்யல ஒரு வினாவுக்கு வந்து 12 புள்ளிகள் கிடைக்கும். ஒரு வினாவுக்கு 12 புள்ளிகள் கிடைக்கும். நம்ம ரெண்டுக்கும் சேர்த்து 24 மார்க்ஸ், 24 புள்ளிகள். அவை போன்றதான் 100 புள்ளிகள் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு இந்த மொத்த எம்சிக்யூக்களில் 40 செய்ய தேவைப்படும். எம்சிக்யூக்களில் 40 செய்ய தேவைப்படும். 2, 3, 4, 5, 6, 7 ஆகவே இந்த 6 வினாக்கள் இரு வினாக்கள் தெரிவு வினாக்கள் அமைகின்றது. நீங்க தெரிவு செஞ்சு கொள்ளலாம், இந்த இரு வினாக்களை நீங்க விடலாம், விரும்பின வினாக்களை விடலாம். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேள்வி உங்களுக்கு ஏற்கனவே குரூப்ல போட்டிருக்குது. 5வது வினா, இந்த 5வது வினாட்டா கடைசியாக நடந்த 2021 ஆண்டு பேப்பர்ல 5வது வினா ஒரு ஃபோம் மட்டும் போட்டிருக்குது. எல்லாரும் கையில இருக்குதா இல்ல நான் ஷேர் பண்ணணுமா என்ன சொல்லணும்?
சியாவணங்கள் இந்த கேள்வி வந்து நல்லா கொஞ்சம் பாருங்க உள்ளே அஞ்சாவது கேள்வி ஒரு வினா வந்து நான் அந்த கேள்வி சரியா மேக்சிமம் வேகமான அளவுக்கு செய்வேன் சரியானே ரைட் ஆகவே இது ஒரு பிரயோசனமா இருக்கும் உங்களுக்கு என்னடா ஐக்கிய நிறுவனத்தால ஒரு இலவசமா நடத்தப்படும் ஒரு ஒரு சேலம் எல்லா பாடத்திலையும் நீங்க கலந்து கொள்ளுங்க ஏன்னா இருக்கிற சிச்சுவேஷன்ல இவ்வாறான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது குறைவு இதனை ஆகவே கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும் ரைட் இப்ப நம்ம கேள்விக்கு போலாம் உங்களுக்கு தெரியும் இந்த யூனிட் எல்லாம் இருக்குது 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு யூனிட் எல்லாம் இருக்குது இப்போ அதுல இந்த எல்லா யூனிட்லையும் பண்ணிதான் இந்த பேப்பரான செய்வோம் வரப்போம் இப்ப நம்ம பாக்குறது அஞ்சாவது வினா அஞ்சாவது வினால டோட்டலா எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்டா 12 மார்க்ஸ் கிடைக்கும் டோட்டலா 12 மார்க்ஸ் கிடைக்கும் ரைட் ஆகவே முதலாவது பாருங்க கணக்கீடு கணக்கீட்டின் பிரதான நோக்கம் கணக்கீட்டின் பிரதான நோக்கம் கணக்கீட்டு பிரதான நோக்கம்ங்கிறது என்னது கணக்கீட்டின் பிரதான நோக்கம்ங்கிறது என்ன கணக்கீடு செய்வதற்கான நோக்கம் ஏன் செய்யறாங்க விளங்க கணக்கீடு ஏன் செய்யறாங்க என்னத்துக்காக வேண்டிய அதாவது கணக்கீடு அப்படின்னு அக்கௌண்ட்ஸ்ங்கிறது வந்து சரிதானே ஒரு நிறுவனத்துல தரப்பினருக்கு தீர்மானம் எடுப்பதற்கு பொருத்தமான தகவல்களை இப்ப ஒரு நம்ம ஒரு வணிகத்தை எடுத்துக்கொள்வது இந்த வணிகத்தை எடுத்துக்கொண்டோம்னா வணிகத்துல அக்கறை செலுத்துற பிரிவினர்கள் இருப்பாங்க என்ன உரிமையாளர்கள் இருப்பாங்க முகாமையாளர்கள் ஊழியர்கள் எல்லாம் அக்கறை செலுத்துறாங்க அதே போன்ற வெளிநபர்கள் இருப்பாங்க நிதி நிறுவனங்கள் அரசாங்கம் சரி அப்படியான பிரிவினருக்கும் இருப்பாங்க அப்ப இவங்களை எல்லாருக்கும் என்ன தேவைண்டா பொருத்தமான பயனுள்ள தகவல் தேவை பொருத்தமான பயனுள்ள தகவல் தேவை அப்ப இந்த பொருத்தமான பயனுள்ள தகவலை வழங்குறது தான் கணக்கீடு அப்ப எப்படி இந்த கணக்கீடு பயனுள்ள தகவல் நிதி கூட்டுக்கள் எப்படி நிதி கூட்டுக்கள் சரிதானே அப்ப நிதி கூட்டுக்கள் நிதி கூட்டுக்கள் நிதிநிலைமை கூட்டுதான் நிதி கூட்டுக்கள் அப்ப கணக்கெடுக்கிற பிரதான நோக்கம் என்னன்னா தகவல்ங்கிறது இப்படிதான் போகும் வருமானம் கூட்டா போதுதான் நிதிநிலைமை கூட்டா போல என்ன கிடைக்காது சரி என்ன மாதிரி இருக்குது அது உங்களுக்கு தேவையில்லை உங்களோட வருமானம் கூட்டு நிதிநிலைமை கூட்டும் காணும் ஓகே இந்த நிதி கூட்டுங்கள்ங்கிறது ஒரு பொருத்தமான ஒரு பயனுள்ள தகவல் இதன் மூலம்தான் அந்த தகவல் பெறப்படும் அப்ப கணக்கிட்ட பிரதான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா எப்படி எழுதும் வணிகத்தில் அக்கறை செலுத்துற பிரிவினர்களுக்கு பொருத்தமான தகவல்களை வழங்குற செயற்பாடு அல்லது பயனுள்ள தகவல்களை வழங்குற செயற்பாடு கணக்கு அப்ப அந்த கணக்கிட்ட பிரதான நோக்கமே வணிகத்தில் அக்கறை செலுத்துற பிரிவினர்களுக்கு தீர்மானம் மேற்கொள்வதற்காக வேண்டி பயனுள்ள தகவல்களை வழங்குதல் தீர்மானம் மேற்கொள்ள பயனுள்ள தகவல்களை வழங்குதல் சரிதானே அப்படிதான் கணக்கிட்ட பிரதான நோக்கம் அப்ப வணிகத்தில் அக்கறை செலுத்துற பிரிவினர்களுக்கு தீர்மானம் மேற்கொள்வதற்கு பயனுள்ள தகவல்களை வழங்குறது தான் என்ன கணக்கிட்ட பிரதான நோக்கம் சரிதானே எழுத போறீங்களா அடுத்த கடி போகணும் எழுத வந்து
எழுத போறீங்க, எழுதி கொடுங்க. வணிகம் ஒன்றின் வணிகம் வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு, வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு, வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு தீர்மானம் மேற்கொள்வதற்காக, தீர்மானம் மேற்கொள்வதற்காக, தீர்மானம் மேற்கொள்வதற்காக பயனுள்ள தகவல்களை வழங்குவது, பயனுள்ள தகவல்களை வழங்குவது பயனுள்ள தகவல்களை வழங்குவது கணக்கீட்டின் பிரதான நோக்கமாகும், கணக்கீட்டின் பிரதான நோக்கமாகும். கணக்கீட்டின் பிரதான நோக்கமாகும். கணக்கீட்டின் பிரதான நோக்கமாகும். அப்ப இதுல மார்க்ஸ் பாருங்க, அலக்கேட் பண்ண மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு மார்க்ஸ், 12 மார்க்ஸ்ல 2 மார்க்ஸ் இணைஞ்சி அலக்கேட் பண்ணீங்க. அப்ப இந்த படி எழுதுனீங்கன்னா அதுக்குரிய மார்க்ஸ் பெற்றுக் கொள்ளலாம். இல்லை, வணிகத்தில் அக்கறை செலுத்துற பிரிவினர்களுக்கு தீர்மானம் மேற்கொள்வதற்காக வேண்டி பயனுள்ள தகவல்களை வழங்குற செயற்பாடு கணக்கீடாகும். சிதனை அதான் கணக்கீடு நோக்கம், பிரதான நோக்கம். அப்ப துணை நோக்கங்களில் நிலவலை கொள்ளுங்க. துணை நோக்கங்களில் என்ன துணை நோக்கங்கள்? என்ன துணை நோக்கங்கள்? துணை நோக்கங்கள்லாம் இருக்கு. அதாவது என்னண்டா துணை நோக்கங்கள்ங்கிறது என்ன? வணிகம் போதுமான லாபத்தை உழைக்கிறதாங்கிறது பார்க்கணும். வணிகம் போதுமான லாபத்தை உழைக்கிறதாங்கிறது பாக்குறது என்ன நோக்கம்? துணை நோக்கம், ரைட். அப்ப அடுத்தது வந்து வணிகத்தின் நிதி நிறுவன நிதி நிலைமைகளை அறிந்து கொள்வதற்கு கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கம் பார்க்கணும். துணை நோக்கங்கள் கணக்கிட துணை நோக்கங்களை பார்த்தீங்களா? வணிகம் போதுமான லாபம் பெறுகிற லாபம் பெற்றிருக்கா பாருங்க. அப்ப வருமானத்தை பார்த்தா பார்க்கலாம் லாபம் உடைஞ்சிருக்கா இல்லையா. இரண்டாவது வணிகத்தேவைகளை பார்ப்பதற்கு நிதி நிலைமை அமைந்துள்ளது, நிதி நிலைமையை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த கணக்கீடு தயாரிக்கும். வணிகத்துல நிதி நிலைமை அறிந்து கொள்வதற்காக ஒன்று லாபம் உழைக்கிறவர்களை பார்ப்பது ஒரு துணை நோக்கம், வணிகத்துல நிதி நிலைமை அறிந்து கொள்வதும் ஒரு துணை நோக்கம். சரியாலே மூன்றாவது பூர்த்தி செய்யறதுக்காக இந்த கணக்கீடு என்ன செய்யும்? சட்ட தேவைப்பாடுகள் அரசாங்கத்துக்கு நம்ம வரி கொடுப்போம், அரசாங்கத்துக்கு வரி கொடுப்போம், ரைட். அப்ப வரி எப்படி கொடுக்கலாம்னா நிதி குறிப்பில செஞ்சாதான் எவ்வளவு லாபம் உடைஞ்சிருக்கு செய்யலாம் பார்க்கலாம். வந்த தேவைப்பாடுகளை சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யறதுக்காக கணக்கீடு அவசியம் வரி. அடுத்தது கொடுக்கல் வாங்கப்பட கணக்குகளில் வழுக்கல், அதே போன்று தவறுகள் ஏற்படலாம், வழுக்கல் தவறுகள் ஏற்படலாம். இதுகளை புரிந்து கொள்வதற்காக வேண்டி, ரைட், இதுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி கட்டாயம் என்ன செய்யணும்? கணக்கிட்ட செய்யணும் வழுக்கல் தவறுகள் ஏற்படலாம், இதுகளை கண்டுபிடிக்கிறேன்னா என்ன செய்யணும்? கணக்கிட்டு செய்யணும். முதலாவது வாங்க வணிகத்துல பிரதானமாக நம்ம பார்த்துட்டோம், வணிகத்தில் அக்கறை செலுத்துகிற பிரிவினர்கள் தீர்மானம் மேற்கொள்வதற்காக வேண்டி பொருத்தமான தகவல்களை வழங்குகிறது. அதே போன்று துணை நோக்கங்களை பார்த்தா வணிகம் போதுமான லாபம் உழைக்குதாங்கிறத பார்க்கிறது,
வணிகம் போதுமான லாபம் உள்ளதாக நிதி நிலைமையை பற்றி அறிகிறது. வணிகத்துல நிதி நிலைமை, சொத்து எவ்வளவு, பொறுப்புகள் எவ்வளவு, உரிமை எவ்வளவு, நிதி நிலைமை. அடுத்தது சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யறதுக்காகும், சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யறதுக்காகும். அதே போன்று வணிகத்துல வழுக்கல் தவறுகள் ஏற்படலாம், அந்த கணக்கிட்ட பதியங்களை வழுக்கல் தவறுகள் ஏற்படலாம், இதுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த கணக்கீடு என்ன செய்யும், கணக்கிட்ட நோக்கமா இருக்கிறது, அதை கணக்கிட்ட குறிக்கோளா அமையும். ஆகவே பிரதான நோக்கம் வர துணை நோக்கங்கள் வரும். இங்க கேட்ட கேள்வி வந்து பிரதான நோக்கம் மட்டும்தான், பிரதான நோக்கம் மட்டும்தான். ரைட். அடுத்த கேள்விய பாத்தீங்கன்னா ஐந்தாவதுல இரண்டாவது விஷயம், அஞ்சாவதுல இரண்டாவது வணிகம் ஒன்றில் நிகழ்ந்த பின்னரும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒவ்வொன்றையும் பதிவதற்கு பயன்படுத்தப்படும் மூல ஆவணம் மற்றும் மூல பதிவு. கேட்ட கேள்வியில் அஞ்சாவதுல இரண்டாவது என்னத கேட்டீங்கன்னா மூல ஆவணம் என்னன்னு கேட்டிருக்கீங்க, மூல ஏடை என்னன்னு கேட்டீங்க, மூல பதிவு. இப்படி நீங்க போடணும் கட்ட மூல ஏடு ரெண்டு போடணும், அதே போன்று மூல பதிவேடு ரெண்டு போடணும், மூல ஏடு ரெண்டு போடணும், மூல பதிவேடு ரெண்டு போடணும், சரிதானே? ரைட். அப்ப பாருங்க, முதலாவது ஆனா காசுக்கு கொள்ளணும் செய்த சரக்குகள், காசுக்கு கொள்ளணும் செய்த சரக்குகள், சரக்குங்கிறது என்ன பேர், அதாவது கடையில என்ன நூல் விற்பனைக்காக இருக்கிறது எல்லாம் என்ன இருப்புகள் அல்லது சரக்கு இருப்புகள் சொல்லுவோம். அப்ப காசுக்கு கொள்வனம் செய்யறது விற்கிறதுக்கு திருப்பி வாங்குறது என்ன சொல்லுவோம், கொள்வனம் சொல்லுவோம், விற்கிறதுக்கு வாங்குறது என்ன சொல்லுவோம், கொள்வனம் சொல்லுவோம். அவன் முதலாவது பாருங்க, காசுக்கு கொள்வனம் செய்யற சரக்குகள் 50,000 சொன்னா இதுக்குரிய மூல ஆவணம் என்ன சொல்லுங்க, கைச்சாத்தல ஒரு காசு, கைச்சாத்து மூல ஆவணம், கைச்சாத்து காசு போகுதுன்னு என்ன அர்த்தம், காசு எடுத்துல பதிய போறோம், எங்க பதிய போறோம், காசு எடுத்து செலவு பக்கம் பதிய போறோம். அப்ப இந்த மூலாவணம் என்ன, கைச்சாத்து, இந்த மூலாவணம் வந்து கைச்சாத்து. அப்ப இது எங்க நம்ம பதிய போறோம்னா காசு எடுத்துல பதிய போறோம், காசு எடுத்து மாணவர்கள் கைச்சாத்து அதே போன்று காசு வணிகத்தின் பயன்பாட்டுக்காக, வணிகத்தின் பயன்பாட்டுக்காக 100,000 பெறுமதியான தளபாடங்கள் கடனுக்கு கொள்வோம் செய்யும், விற்கிறதுக்கு வாங்கலு, விற்கிறதுக்கு வாங்கலாம, வணிகத்துல பாவனைக்காக வேண்டி வாங்கிருக்கார், வணிகத்துல பாவனைக்காக வேண்டி வாங்கிருக்கார். அப்ப வணிகத்துல பாவனைக்கு வாங்கினா அது காசு எட்டுல பதியலாம், அது கடனுக்கு கொள்வோம் செய்ய காசு எட்டுல பதியலாமா, பதியல. அப்ப கொள்வனம் நாட்குறிப்பேட்டுல பதியலாமா, இல்ல, அது விற்கிறதுக்கு வாங்குறதான் கொள்வனம் நாட்குறிப்பேட்டுல பதியும். அப்ப இது வணிகத்துல பாவனைக்கு, வணிகத்துல பயன்பாட்டுக்கு வாங்குறதால பாருங்க எங்க பதிவணும்னா பொதுநாட்குறிப்பேடு, எங்க பதிவணும், பொதுநாட்குறிப்பேடு. அப்ப பொதுநாட்குறிப்பேட்டுடைய மூணு ஆவணங்கள் பாத்தீங்கன்னா பொதுநாட்குறிப்பு கைச்சாத்து போட்டாலும் சரி விளங்கிடா, நாட்குறிப்பு கைச்சாத்து பொதுநாட்குறிப்பு கைச்சாத்து. அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் பொதுநாட்குறிப்பேட்டுல பதியவற்றாக கொடுக்கல் வாங்க இதோட முடியுது, இந்த கல்வி விட இதோட முடியுது. அப்ப விட உங்களுக்கு தெரிஞ்சு போகணும் பொதுநாட்குறிப்பேட்டுல என்னென்ன கொடுக்கல் வாங்குறது பதிவு, காசு கொடுக்கல் வாங்குற காசு எட்டுல பதிவு, கடன் கொள்வனர்களை கொள்வனும் நாட்குறிப்பேட்டுல பதிவு, கடன் விற்பனையே விற்பனை நாட்குறிப்பேட்டுல பதிவு, சில்லறை காசு விட்டு சில்லறை கொடுத்தல் வாங்குறதுக்கு சில்லறை காசு எடுத்துல பதிவு. அப்ப பொதுநாட்குறிப்பேட்டுல என்னென்ன பதிவுன்னு சொன்னா இந்த வணிகத்தினுடைய
பாவனைக்கான கடன் கொள்வதற்கு இங்க பதிவோம். இந்த பொது நாட்கள் வலுக்கணம் இருக்கிறது. நீங்க பத்தாம் ஆண்டுல பன்னெண்டாவது வலுக்களை இருக்கிறது. எங்க பதிவு இந்த பொது நாட்கள் பதிவு வலுக்களை திருப்பது. அடுத்தது என்ன தொடக்க பதிவுகள் தொடக்க பதிவுகள் எங்க பதிவு ஆரம்ப பதிவுகள் 2018 ஆண்டு மார்ச் 12 பாத்தீங்கன்னா பாட்டுல இருந்து 2018 ஆண்டு பேப்பரடிச்சு பாருங்க தொடக்க பதிவுகள் பொதுநாள் குறிப்பிட்ட பதிவு கண்டிப்பா அந்த ஆரம்ப மூலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப மீதிகளை போட்டு போடுறதும் பொதுநாள் குறிப்பிட்ட ஒன்றை போடுறது என்னன்னு. அடுத்தது செம்மையாக்கல் பதிவுகள் செம்மையாக்கல் பதிவுகள் என்ன பரிட்சை மீதிக்கு வராது. பரிட்சை மீதிக்கு பிறகு நடக்கிற விடயங்கள் பரிட்சை மீதி தயாரிக்கிறதுக்கு பிறகு நடக்கிற விடயங்கள் அவை ஒவ்வொரு ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அங்க இரண்டு இரட்டை பதிவுகள் செம்மையாக்கல் பதிவுகள்ல பதிவு செய்யும். அடுத்தது மூடும் பதிவுகள். மூடும் பதிவுகள் என்ன லாப நட்ட கணக்கு கொண்டு போறதுக்காக வேண்டி வருமான செலவு கணக்குகளை மூடுவோம். வருமான செலவு கணக்குகளை மூடி எங்க கொண்டு லாப நட்ட கணக்கு அப்ப இந்த மூடும் பதிவுகளும் எங்க பதிவுகள் செய்யணும்னா பொதுநாள் குறிப்பிட்டு தான் பதிவு. பொதுநாள் குறிப்பிட்டு தான் பதிவு சரிதானே. ஆகவே இந்த உணவு கொடுக்கல் வாங்கல்களுக்கு எங்க பதிவுனா இந்த பொதுநாள் குறிப்பிடலாம் பதிவேற்றோம். இந்த பொதுநாள் குறிப்பிடலாம் பதிவேற்றோம். தேவையானாக்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானாக்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பணியத்திர பாவனை கடன் கொள்வன செய்யறது வழக்குகளை திருத்துறது தொடக்க பதிவுகள் அதே போன்று செம்மையாக்கல் பதிவுகள் அதே போன்று மூடும் பதிவு என்ன வருமானம் செலவுகளை பதிகிறது. வருமானம் செலவுகளை பதிகிறது தான். ஓகே சார். இந்த கேள்வி வந்து 2021 ஊழல் பேப்பர் கேள்வியில அஞ்சாவது கேள்வியா நீதானே. நீங்க அந்த பேப்பர் அடிச்சீங்கன்னா அந்த கேள்வியை வாங்க. அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி இத்திராகல மூன்றாவது கேள்வி என்னென்னா 1/1/2022 இருந்தவாறு ராஜா வணிகத்தினுடைய மொத்த சொத்துக்கள் மற்றும் மொத்த பொறுப்புகளை தந்திரி மொத்த சொத்துக்கள் மொத்த பொறுப்புகளை தந்திரி சரியானே. அப்ப இதுல மோட்டார் வாகனம் வந்து மோட்டார் வாகனம் மோட்டார் சரக்கிருப்பு வந்து தந்திரி 1,40,000 கடன் பட்டோர் தந்திரி காசு மீது மந்திரி 1,00,000 மொத்த பொறுப்புகள் தந்திரி
மொத்த பொறுப்புகள் தந்தீங்க 30,000. அதுக்கு பிறகு ஒரு 50 சமன்பாடு வந்து நீ எழுதி நான் உள்ளங்கிறதுக்காக மோட்டார் சரக்கிருப்பு கடன் பட்டு காசு உரிமை கடன் பட்டு சொத்துக்கள் சமம் உரிமை சக பொறுப்பு பொறுப்புல கடன் கொடுத்து காட்டுங்க. முதலாவது ஆறாம் நீதிகள் நீதிமுறை போடையில் மூலத்தை கண்டுபிடிக்க முதலாவது ஒன்று 5,000 சரக்கிருப்பு 9,000 கோடி சரக்கிருப்பு 9,000 கோடி அதே போன்று கடன் கொடுத்தோர் 9,000 கோடி அடுத்ததுக்காக 1:10 காசுல 10,000 குறைஞ்சி இது 10,000 குறைஞ்சி உருவம் 10,000 குறைஞ்சி என்னென்னா காப்புரிமை கட்டணம் காப்புரிமை கட்டணம் அடுத்த 1:14 கடன்பட்டோர்ல 7,000 குறைஞ்சி காசுல 7,000 கூடு 1:20 காசுல 8,000 குறைவு கடன் கொடுத்தோர்ல 8,000 குறைவு 1:25 சரக்கிருப்புல 15,000 குறைவு கடன் பட்டோர்ல 25,000 குறை கூடு அதேபோல லாபம் 10,000 அதிகம் இது லாபம் நம்ம கணக்கு சாம்பாடு எழுதப்படும் தந்திரி தந்திரி முதலாவது வேலையை பாருங்கப்பட்டு நீங்க இதெல்லாம் எழுத அப்ப இதுல பாருங்க மோட்டார் சரக்கிருப்பு கடன்பட்டு காசு ஆரம்ப நீதி பதியும் அடைஞ்சு பதியாம தந்திரி சரி அப்ப நம்ம பதியிற மாதிரி தான் நினைச்சோம் எடுப்போம் முதலாவது கேள்வியை பாத்தீங்கண்டா முதலாவது கேள்வி ஆனா எனக்கு கேட்டீங்கண்டா 14 தேதி 1:14 நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல கரெக்டா 1:14 நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கலை தொகையுடன் எழுதுது அப்ப 1:14 என்ன கடன் கடன் பட்டோர் குறையீடுகளாயிரம் என்ன நடக்குதுண்டா கடன் பட்டோரிடமிருந்து கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசு அல்லது கடன் பட்டோரிடம் இருந்து 7,000 காசு பெறப்பட்டது அப்படின்னு எழுதலாம் கடன் பட்டோரிடம் இருந்து 7,000 காசு பெறப்பட்டது அப்படின்னு எழுதலாம் இது ஓகே எழுதி 14/2022 கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசு ரூபாய் 7,000 கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசு ரூபாய் 7,000
காணாக்கள் இதே விட அப்ப நல்லா பாருங்க. 8 மார்க்ஸ் தானே, நேருக்கு 2 மார்க்ஸ் கிடைக்காது, 2 மூன்றாவது கடையில இதுக்கு 1 மார்க்ஸ் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலையும் தொகையுடன் எழுதுது. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 25/1/2022 25/1/2022 என்ன நடக்குது என்னடா பாருங்க. 25/1/2022 இந்த வணிகத்தின் உரிமையாண்மை 25னா கடைசிக்கு, அப்ப இந்த டேட்ல உரிமையாண்மையோட பெருமதி எவ்வளவு தேவை? அப்ப உரிமையாண்மையோட பெருமதி எனக்கு கேட்டா நீ பாருங்க, இந்த 10,000 மைனஸ் 10,000 பிளஸ் ஆரம்பத்துல எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஆரம்பத்துல எவ்வளவு தெரியுமா? தெரியா? அப்ப ஆரம்ப உரிமை எவ்வளவு? உரிமை சொத்துக்கள்ல இருந்து, இந்த சொத்துக்கள்ல இருந்து இந்த பொறுப்பு கழிக்கும், பொறுப்புகளை கழிக்கும். அப்ப மொத்த சொத்துக்கள்ல இருந்து இந்த பொறுப்புகளை கழிச்சா ஆரம்ப உரிமை வர. அப்ப மொத்த சொத்துக்கள் எவ்வளவு பாருங்க, 2,50,40,50,100,500,500,500,10,000 போட்ட காரணம் பொறுப்புகளை பாத்தீங்கன்னா 30,000. எவ்வளவு வரப்போகுது? இதுதான் எப்ப உரிமை? 25/1/2022 உரிமை எவ்வளவு கேட்டீங்க? 4,900,000 குறைஞ்சி 10,000 கூட்டப்படும். 10,000 குறைஞ்சி 10,000 கூட்டப்படும். அப்ப எவ்வளவு வரப்போகுது? அதே தொகைதான் வரப்போகுது, 480,000. சரியா? 480,000. நீங்க இப்படி போறதுல ரூபான்னு போட்டீங்கன்னா ரூபா 480,000. ரூபா 480,000. நடைமுறை சொத்துக்களை பிறந்தது. அவ நடைமுறை சொத்துக்களை கேட்டு சரக்கிருப்பு எவ்வளவு மாற்றம்? சய 6,000, சய 15,000. 1,40,000 இந்த வித்தியாசம் 6,000 கழிங்க. சரக்கிருப்பு எவ்வளவு வரப்போகுது? 9 கூட்டி 15 கழிக்கும். அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க, -6. அப்ப 1,40,000 6 போனாலும் 1,34,000. அப்ப சரக்கு இருப்பு எடுத்து அடுத்த எடுக்க போறோம் கடன் பட்டம். கடன் பட்டம் பாருங்க, 7 குறைந்து 25 கூடுது.
அப்ப தேறிய விளைவு எவ்வளவு? 7 குறைந்து 25 கூடுது. 18,000. மறை 18,000. இல்ல 18,000 அதிகரிக்கும். 10 குறை 7 கூடுது 8 குறை. அப்ப -18 7 எத்தனை? 10 குறை 8 குறை 7 கூடு. அப்ப தேறிய விளைவு எத்தனை? -11. -18 பிளஸ் 7 போக முடியாது. ₹2,60,000. வணிகத்துல மொத்த நடைமுறை எழுதியாச்சு சார். இப்ப நம்ம பார்க்க போறது இயன கல்வி. இயன கல்வி என்ன சொல்றாண்டா? ரைட், இயன கல்வியை பாத்தீங்கன்னு சொன்னா 31/2000 இந்த டேட்டுக்கு குறவு இல்லை. 25,000 நம்ம கடைசி வர 15 வரா மீதி எல்லாம் எடுத்துக்கிறோம். சரியா? சரக்கு கடன் பற்ற காசு உண்மை எல்லாம் எடுத்துக்கிறோம். இப்ப என்ன கேட்கறாண்டா, 31 கொடுக்கல் வாங்க ரெண்டு நடக்கலாம். அப்படி நடக்கல. இந்த கணக்கெடு சமன்பாடு எப்படி மாறும் என்னன்னா, 31/2022 நிகழ்ந்த பின்வரும் கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு ராஜா வணிகத்தின் மேற்குறித்த கணக்கெடு சமன்பாட்டின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை குறிப்பிடுகிறார். பாத்தீங்கன்னா, ராஜா 3,00,000 பெறுவதையான தனது தனிப்பட்ட மோட்டார் வாகனத்தை வணிகத்தில் முதலீடு செய்தார். வணிகத்தில் முதலீடு செய்தார் எப்படி? மூலதனம் மட்டும் போட்டிக்க, மேல அதிகம் மூலதனம் மட்டும் போட்டிக்காது. அப்ப எப்படி இந்த கணக்கெடு சமன்பாடு மாறணும்னா, நம்ம என்ன சொல்லணும்னா, முதல் இந்த டோட்டல் எமௌண்ட் குட்டி எடுக்கலாம். இந்த பொருள் 25 எப்படி நடக்கு? மாறணும். 31 இப்ப நடக்குது. நான் என்னன்னா, தேவைக்கு ஆண்டு இந்த மோட்டாரா குட்டி போட்டோம். மோட்டார்ல எந்த மாற்றங்களும் இல்லை.
ஆறு மணி ஏழுக்குள்ளே மொத்தம்ல எந்த மாற்றமும் இல்லை. ஆறு மணி ஏழு உரிமை மாற்றப்படுதா? உரிமை மாற்றம் வருதா இல்ல? எவ்வளவு உரிமை பண்ண? 480,000. கடன் கொடுத்தோம், கடன் கொடுத்தத பாக்கணும். மொத்த பொறுப்புகள் தான் வந்துருக்கு. அப்ப பொறுப்புகள் கடன் கொடுத்ததான் போடுவீங்க, அது மட்டும் தான் இருக்கு. 30,000 கோடி கழிச்சா 1 தான் போடும். 9,00,000 கழிச்சா 1 தான் போடும். அந்த 1 இந்த 30 சேர்த்து அப்படியே 31,000. 31,000. இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, 1:31 இந்த கணக்கீட்டு சமன்பாடு எப்படியா மாறும்? என்ன செய்யறாருன்னா, 2,00,000 பரப்பதியான தனிப்பட்ட மோட்டார் வாகனத்தை வெளியே விடுபடும். சொத்துக்கள் சமன் என்ன வரப்போகுது? சொத்துக்கள் சமன் என்ன வரப்போகுது? உரிமை சக பொறுப்புகள். உரிமை சக பொறுப்புகள் சரியா? அப்ப 1:25 பாருங்க என்ன நினைக்கிறீங்க, மோட்டாரை சரக்கிருப்பு 1,34,000 டோட்டலா, கடன்பட்டோர் 38,000, 89,000, 480,000, கடன் கொடுத்தோர் 31,000. 9 விட்டு போனா 1,000. அந்த 1,000 கூட்டினா 31,000. அப்படிதான் கணக்கீடு சமன்பாடு ஆரம்பிச்சிருக்கு. இப்ப 1:31 ராஜா 3,00,000 மோட்டார் வாகனத்தை கொடுத்தாரு. அப்ப 3,00,000 மோட்டார் வாகனம் என்ன நடக்கும்? மோட்டார் வாகனம் கூடும். உரிமை 3,00,000 கூடும். இப்ப கடைசியாக கடைசியா பேலன்ஸ் எப்படி வரப்போகுது? 2,53,550,000. இதுல மாற்றம் வராது. 1,34,000, 38,000, 89,000. அப்ப மூலதனம் மட்டும் மாறப்போம், மோட்டார் மாறும், மூலதனம் மட்டும் மாறும். அப்ப மூலதனத்தை பாத்தீங்கன்னா 37,000. சொத்து அதிகரிக்கும் 3,00,000, உரிமையாண்மை அதிகரிக்கும் 3,00,000.
எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை குறிப்பிடு. சரியா? விடுதாடுவோம் தான் போடும் கணக்கடி சாம்பாட்டின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை குறிப்பிடு. நம்ம வசனத்தில் எழுதிய உரிமையில மூலதனம் மட்டும் வராது தானே, வருமானங்களும் வரும் தானே. உரிமையில வருமானம் தான் லாபம் அதிகரிக்கும், செலவுகள் குறையும். நம்மளுக்கு அது தேவையில்லை. அப்ப மூலதனம் எப்படி போடுறேன்? மூலதனம் மட்டும் தான் போட போறோம். வருமானம் செலவு எங்க ஆட்டோம்னா மூலதனத்துக்குள்ளான் குறைப்போம். விளங்குதா? இந்த வருமானத்துக்கும் செலவுக்குள்ள வித்தியாசம் லாபம். இந்த பாருங்க, 10,000 குறைஞ்சி 10,000 நம்ம இவ்வளவு என்ன நடந்தாலும் நமக்கு வருமானம் செலவு தான். சரியா? அதுக்காக வருமானம் செலவு எண்ணி போடுறோம். அதை எங்க தேறிய விளைவு தாக்க பயன்படுத்திட்டா உரிமையெல்லாம் தாக்க வேண்டும். அப்ப உரிமையை அதிகரிக்கிற விடயங்களை பாத்தீங்கன்னா வருமானம், அடுத்து மேலதிகம் மூலது. உரிமையை குறைக்கிற விடயத்தை பாத்தீங்கன்னா செலவுகள், அதே போன்று பற்று. சரியா? இந்த 4 விடயங்கள் எங்க வரும்னா இந்த உரிமைங்க குளம்லாம் வரும். இல்ல, நீங்க மேல அதுல ஹெடிங் போட்டுக்கிறீங்க மூலதனம் என்று. என்ன செய்யலாம் தொடர்ச்சியா நம்ம அடுத்த வகுப்புகள்ல இதுல மேலதிகமான நம்ம நிறைய பயிற்சிகளை செய்வோம் செய்வோமா? ரைட், ஓகே, தேங்க்யூ வெரி மச். குட் ஈவினிங், நைட்டா.